Shankara, Hara Hara Shankara. ಗುರು ಬ್ರಹ್ಮ, ಗುರು ವಿಷ್ಣು, ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ, ಗುರುಷಾರ್ಥಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಅನೇವರುಕ್ಕೂ ವಣಕಂ. ಟೆಂಪಲ್ ದರ್ಶನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ಕ್ಕೆ ಉಂಗಳೈ ವರವೇರ್ಪದಿಲ್ ಪೆರುಮಗಿಳ್ಚಿ ಕೊಳ್ಗಿರೋಂ. போன எபிசோடில் கவியரசர் கண்ணதாசனை பற்றி, பெரியவா அவரை ஆட்கொண்டதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த எபிசோடில் ஒரு பிரபலமான ஒரு மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், இதய தெய்வம் அப்படின்னு மக்களால் வர்ணிக்கப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி இந்த எபிசோடில் நிறைய பேச போகிறோம். எம்ஜிஆர் அவர்களுக்கும் மகா பெரியவாக்கும் இடையே இருந்த பக்தி தொடர்பை பற்றி நிறைய விஷயங்களை சிந்திக்க போகிறோம். எம்ஜிஆர் ஒரு மலையாளின்னு நாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் அவருடைய பூர்வீகம் கோயம்புத்தூர் கொங்கு நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தப்ப காங்கேயம் பகுதியில் அவர் தாத்தா வாழ்ந்தார். அவருடைய அப்பா கோபாலன் கேரளாவில் வக்கீல் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அதற்கப்புறம் சத்யபாமா அவர்களை மணந்ததுக்கப்புறமா அந்தமான் நிக்கோபர் தீவில் அப்போது சுதந்திர போராட்ட வீரர்களை அடைக்கிறதுக்கான ஒரு சிறை இருந்தது. அதில் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு ஆர்டர் போடுற ஒரு வேலை, அதாவது துணை நீதிபதியாக அங்கே பணியில் இருந்தார். அந்த வேலை பிடிக்காமல் அதை உதறி தள்ளிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட இலங்கைக்கு குடிபெயர்ந்துட்டார். அப்போது அவருக்கு 4 குழந்தைங்க. 5வதாக அங்கே கண்டியில் பிறந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அப்பா வழி தாத்தாவுடைய பெயர் சந்திரசேகரன், அம்மா வழி தாத்தாவோட பேர் சீதாராமன். ராமன், சந்திரன் இரண்டையும் ஜாயின் பண்ணி ராமச்சந்திரன் அப்படின்னு கோபாலன் சத்யபாமா தம்பதிகள் பேர் வச்சாங்க. ராமச்சந்திரன், இந்த ராமச்சந்திரன் தான் பின்னாலில் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பக்தி பண்ணுவார்னு தெரிஞ்சோ என்னமோ அந்த பேர் வச்சுருந்தாங்க. 1917 எம்ஜிஆர் பிறந்தார். 1920 அவங்க அப்பா கோபாலன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சத்யபாமாவனுடைய சகோதரர் நாராயணன் மூலமாக கும்பகோணத்தில் வந்து தங்குறாங்க. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் இருந்த பாய்ஸ் கம்பெனியில் எம்ஜிஆரும் அவருடைய சகோதரர் சக்கரபாணி அவர்களும் வேலை செஞ்சு அவங்க அம்மாவை காப்பாற்றுறாங்க. ஸோ இப்படியான ஒரு குடும்ப சூழலில் எம்ஜிஆர் வளர்ந்து வரார். எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக 7 அப்படிங்கிற நம்பரில் சொல்லிடலாம். 1917 அவர் பிறக்கிறார். 27 நாடக கம்பெனியில் ஜாயின் பண்ணுறார். 37 சினிமா துறைக்கு வரார். 47 ஒரு பெரிய ஹீரோவாக பிரபலமாகிறார். 57 அரசியல் பிரவேசம் ஆகிறார். 67 எம்எல்ஏ, 77 முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்கிறார். 87 வரைக்கும் 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நடத்துகிறார். எம்ஜிஆர் மகாபெரியவா மேலே நிறைய பக்தியும் மரியாதையும் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் 1977 முதலமைச்சர் ஆனப்போ ஸ்ரீ மகாபெரியவா மடத்திலிருந்து ஒருத்தர்கிட்ட குங்கும பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். அதை எம்ஜிஆர் வாங்கிட்டு பெரியவா விரும்புகிறபடியான ஒரு ஆட்சி மலரும்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த வார்த்தை அப்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கைகளை பெரியதாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்த தீகா திமுக கழகத்திலிருந்து பிரிஞ்சு அதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சரான எம்ஜிஆர் பெரியவா விரும்புகிற ஆட்சி நடக்கும்னு சொன்னது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது பெரியவாவுக்கு. ஒரு சமயம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ மடத்துக்கு திடீர்னு வர்றார். மடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முதலமைச்சருடைய கார் வந்தோடனே படபட பார்க்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறவங்க மடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பூரண கும்ப மரியாதை பண்ணுங்கிறது மடத்தோட வழக்கம். அதை பண்ண முடியாமல் போச்சுன்னு அவங்க பதட்டப்படுறாங்க. எம்ஜிஆர் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பெரியவர் இருக்காரான்னு பார்க்க போகிறார். மடத்தில் இருக்கிறவங்க பெரியவர் இங்கில்லை,
ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் முகாம் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் அவரை அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு காரில் ஏறி போகிறார். ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த கிராமத்தில் பெரியவா தங்கியிருக்கிற இடத்துக்கு போனால் காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். எம்ஜிஆர் நடந்து போகிறார். நடந்து போய் பெரியவா முன்னாடி நிற்கிறார். பெரியவா எம்ஜிஆரை பார்த்துட்டு, உனக்கு இங்கே உட்காரதுக்கு சேர் கூட இல்லை அப்படிங்கிறார். நீங்கள் பெரியவங்க, நீங்களே கீழே உட்காந்துருக்கும்போது எனக்கு எதுக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் அப்படியே உட்கார்றார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு எம்ஜிஆர் பெரியவாவை பார்த்து கேட்குறார், என்னை எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு. பெரியவா எம்ஜிஆரை பார்த்து கொஞ்சமாக சிரிச்சிட்டு, நம்ம மனசாலெல்லாம் முருகனுடைய அறுபடை வீடை தரிசனம் பண்ணுறதுக்காக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, பழனி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டியதாக இருக்குது. இதனால் பண விரயமும் நேர விரயமும் ஆறுது இல்லையா, இது எல்லாம் தீர்க்கிற மாதிரி சென்னையில் ஒரு அறுபடை வீடு ஸ்தலம் ஒன்று நீ பண்ணணும், அதை பண்ணுறதுக்கு ஒரு இடத்த உன்னோட அரசாங்கத்தில் நீ தரணும் அப்படிங்கிறத கேட்குறார். எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் பெரியவாவை பார்க்குறார். அந்த நடமாடும் தெய்வம் என்ன கேட்டாலும் ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த இதய தெய்வம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறார் பாருங்க. இவர் சொல்கிறார், இந்த விஷயத்தை ஃபோனில் பண்ணி சொல்லியிருந்தா கூட நான் பண்ணியிருப்பேனே பெரியவா அப்படிங்கிறார். இல்லை, ஃபோனில் பண்ணி சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உன்னை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு எதற்குமே ஆசைப்படாத மகா பெரியவா எம்ஜிஆரை பார்க்க ஆசைப்பட்டதை எம்ஜிஆர்கிட்டயே சொல்லி மெய்சிலிருக்க வைக்கிறார். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருந்துட்டு எம்ஜிஆர் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிடுறார். அதற்கப்புறம் அவரோட ஆட்சியில் இதுக்குன்னு ஒரு நிலத்தை ஒதுக்கி அடையாரில் பெஷன் நகரில் முருகனுடைய அறுபடை வீடு கோவில் ஒன்று பண்ணாங்க. 1995 அதற்கு கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோவில் இப்போது வழிபாட்டு தலமாக பிரபலமாயிருக்கு. ஸோ திராவிட கொள்கை வழி வந்த எம்ஜிஆர் மகா பெரியவார் இடத்தில் நிறைய பக்தி கொண்டு இருந்தார் என்பதற்கு இதைவிட பெரிய சான்று சொல்லவே முடியாது. இதற்கப்புறமா ஒரு சம்பவம், எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார். அப்போது அவருடைய மனைவி விஎன் ஜானகி தங்களுடைய உறவினர்கள் ஒரு 2-3 பேரை காஞ்சி மடத்துக்கு அனுப்பி பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எம்ஜிஆருடைய உடல்நிலைக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதான் இந்த உறவினர்களும் மடத்தில் வந்து பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எம்ஜிஆரோட உடல்நிலை பற்றி பெரியவா கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. எந்த ஒரு தனி மனிதருக்காகவுமே பிரார்த்தனை பண்ணாத மகா பெரியவா எம்ஜிஆருக்காக பிரார்த்தனை பண்ணார். அதற்கப்புறம் அவர் ஒன்று சொன்னார், என்னென்னா கர்நாடகா மாநிலத்தில் ஒரு இடத்துல சுவாமி சிலைகள்லாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு, அதை தோண்டி எடுத்து பிரதிஷ்ட பண்ணுறதுக்கு நீ உதவணும் அப்படின் சொல்லிட்டு அந்த டைமில் எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்க சொன்னாங்க. அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்த எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டு அதற்கப்புறம் கர்நாடகாவில் அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த சாமி சிலைகளை எல்லாம் எடுத்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதற்கப்புறம் எம்ஜிஆர் பூரண குணமடைஞ்சு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார். இந்த மாதிரி நிறைய பிரபலங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஸ்ரீ மகாபெரியவா உருவாக்கியிருக்கார். அதுக்கு காரணம் அவங்க மகாபெரியவா மேலே வச்சிருக்கிற பக்தி தான் அதுக்கான காரணம் அப்படின்னு நாம் நம்பலாம். அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு பிரபலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். ஓ